ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி ரொம்பவே சூப்பராக நான்ஸ்டிக் தவாவில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறத வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வெஜிடேபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தவா வச்சு தேவையான அளவு எண்ணெய், அந்த மசாலாக்கள் ஐட்டம், பட்டம், லவங்கம் எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்துட்டு பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி விழுது, இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கி, அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி, அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச காய்கறிகள், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு, அப்புறம் காய்கறிகள், அப்புறம் வந்துட்டு மீன் மேக்கர், சுடுதண்ணியில் போட்டு எடுத்த மீன் மேக்கரையும் சேர்த்து இப்போது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். வாவ், பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கிள்ளி போட்டுடலாம். இப்போது மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, இது எல்லாமே சேர்த்து இதையும் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கட்டும். தேவையான அளவு தண்ணி, அதாவது 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி. அரிசியும் போட்டாச்சு. ஒரு கொதி வந்ததே நீங்கள் அரிசி ஆட் பண்ணிடுங்க. வாவ், ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. அவ்வளோதான், வெஜ் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.